ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்டான்லி. இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, எக்ஸலில் ஒரு சூப்பரான ஒரு டிப்பு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு சாம்பிள் டேட்டா ஒன்று டைப் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் பின்கோட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இதில் எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் மட்டும் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம்னா, ரொம்ப சிம்பிள். நீங்கள் டேட்டாவில் போங்க, ஓகேங்களா? இந்த டேட்டாஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க, டேட்டாவில் போங்க. டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கும், ஓகேங்களா? ஒரு மெனு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னா ரெண்டு டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்தது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இதில் ரிமூவ் ஆகிடுச்சு, ஓகேங்களா? 636008006 இங்கே பாருங்க, 63007. இப்போ நான் கண்ட்ரோல் லிசர்ட் கொடுக்குறேன், மறுபடியும் பழையபடி பாருங்கள். எனக்கு 636007 இங்கே ஒன்று இருக்குது, அண்ட் தென் இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி 8 பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அப்போ யூனிக்காக இருக்கிறது மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணுங்கள். டேட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்ன்னு இருக்கும், இது நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். அண்ட் தென் ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிமூவ். இதே நீங்கள் ஷார்ட்கட்டில் பண்ணுறதா இருந்தால் சேம் அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த மெனு செலக்ட் ஆகும். டேட்டா மெனு பார்த்தீங்கன்னா ஏல இருக்குது. ஸோ ஆல்ட் ஏ அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் எம் இருக்குது, பார்த்தீங்களா? எம் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிமூவ் பண்ணட்டுமான்னு கேட்கும். ஓகே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும், சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வந்து ஆல்ட் ஏ எம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.